வணக்கம் மக்களே, நான் உங்கள் நடிகள் நரேஷ். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு சிலம்பம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறையா பேத்துக்கு சிலம்பம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்துக்கு ஒரு தீனியாக இந்த வீடியோ இருக்க போது, இந்த வீடியோவில் சிலம்பத்தை பற்றின பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை சொல்கிறதுக்கு நம்ம கூட சிலம்ப மாஸ்டர் இருக்கார். அந்த வீடியோவில் பெர்ஃபார்ம் பண்ண அதே மாஸ்டர் தான் அதை பற்றி நமக்கு இப்போ சொல்ல போகிறாரு. அதே மாதிரியே நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலம்பத்தை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். சிலம்பம் எப்படி தொடங்குச்சுன்னா, மனிதர்கள் வந்து ஆதி காலத்தில் வாழ்ந்தப்போ அவங்க வந்து வாழ்கிற இடம் பார்த்திங்கன்னா காடாக இருந்துச்சு. அந்த காட்டில் சிங்கம் புலின்னு சொல்லிட்டு நிறையா மிருகங்கள் இருந்துச்சு. அந்த மிருகங்கள்கிட்டருந்து அவங்கள வந்து பாதுகாத்து குச்சி எடுத்து அதை விரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தொடங்கின சிலம்பம் தான் இன்னைக்கு கத்தியிலிருந்து சுருள் வீச்சிலிருந்து வேற லெவலுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. அந்த சிலம்பம் கிட்டத்தட்ட பழமையான சிலம்பம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி அகலாய்வில் கூட சிலம்பம் ரிலேட்டடான பொருள் வந்து கிடைச்சிருக்கு. அது எந்த அகலாய்வில் கிடைச்சிருக்குன்னா, ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடைச்சிருக்கு. கிமு 2000 நூற்றாண்டை சேர்ந்த பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அகத்தியர் பார்த்தீங்கன்னா, அவர் 64 கலைகளில் சிலம்பத்தையும் வந்து ஒரு கலையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான நம்ம சிலம்பத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ மாஸ்டர்கிட்ட கேட்போம், அவர் சிலம்பத்தை பற்றி எப்படி சொல்கிறாரு என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் என்னங்கிறது பார்த்துருவோம். நீங்களும் இதை வந்து வீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி, அதாவது கரெக்டான கைடன்ஸோட வீட்டில் வந்து இதை கற்றுட்டு நீங்களும் வந்து ஈஸியாக சிலம்பம் கற்றுக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டரை வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க மாஸ்டர். மாஸ்டர், இப்போ சிலம்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நாங்கள் ஒரு வரலாறு சொல்லிட்டோம், அது கரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக மாஸ்டர் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இப்போ நீங்கள் சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். சேம் அதே தான், சேம் அதே தான். இந்த மனிதர்கள் வந்து விலங்குகள்கிட்டருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மரக்கிளைகள், கிளைகள், குச்சி, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து சிலம்பமாக உருவெடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். இப்போ சிலம்பம் கற்றுக்கணும்னா என்னென்ன தேவை மாஸ்டர்? சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். ஓகே மாஸ்டர். பாடி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பெண்கள் இதை கற்றுக்கலாமா மாஸ்டர்? கற்றுக்கலாம். ஓகே ஓகே மாஸ்டர். வேறு எதுவும் ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படிங்கிறது, வெயிட்டாக இருக்கவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. குழந்தைங்கள், பெரியவங்க? குழந்தைங்கன்னு பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகள் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கூட அவங்களாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அதையும் விட கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லோரும் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லேயே சில பேர் லேர்ன் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ரிசல்ட் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக ரிசல்ட் வரும். ஓகே. இப்போ சிலம்பம் கற்றுக்கணும்னா என்னென்ன பேசிக் ஸ்டெப்? இப்போ எல்லா விஷயத்துலேயும் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கும் மாஸ்டர். அதை வந்து சிலம்பத்தில் என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது? சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு லெக் மூமெண்ட் தான், அதுதான் பேசிக்ஸ். காலடி முறை தான் ஃபஸ்ட்டு பேசிக். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் சுற்று முறைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அது பண்ணிக்கிறோம். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம நேம் வந்து இப்போ ஒரு நேம் எழுதுறோம். இப்போ சாரோட நேம் பார்த்திங்கன்னா நரேஷ். ஓகேவா? இப்போ நரேஷ் அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். லெட்டர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை ஃபுல்லாக ஒரு மீனிங் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சிலம்பத்தில் லெக் மூமெண்ட், ஃபஸ்ட்டு லெக் மூமெண்ட் தான் பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு சிலம்பத்தில் சுற்றுமுறைகள். ஸோ அதை ரெண்டையும் மிஸ் பண்ணும்போது தான் சிலம்பத்தை கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? பேசிக்ஸ்லேருந்து. ஓகே மாஸ்டர். இப்போ நான் சிலம்பத்தை கற்றுக்கிட்டேன், ஒரு 10 பேர்த்த நான் வந்து அடிக்கணும்னா என்னால் சிலம்பத்தில் பண்ண முடியுமா மாஸ்டர்? கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் சிலம்பம் வந்து கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் அட்டாக் பண்ணோம், அடிக்கணும், ஸோ ஒரு வன்முறை அந்த ஒரு விஷயத்துக்காக கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு தற்காப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? முடியாத பட்சத்துக்கு தான் எல்லாமே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பண்ணிங்கன்னா உடற்பயிற்சியாக இருக்கும், மைண்ட் நல்லா ஒர்க் பண்ணும், ஓகே, ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அட்டாக் தற்காப்பு அப்படிங்கிறது, இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 10 பேர் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த போர் நடந்துட்டுருக்கலாம், அப்போலாம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து ஃபஸ்ட் கான்செப்ட் எதுன்னு பார்த்தா அடிமுறைக்கு தான், ஃபைட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப சேஞ்ச் ஆகி வந்துச்சு, அதனால் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஃபைட்டிங் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு அது அந்தளவுக்கு தேவைப்படாது. தற்காப்பு முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே மாஸ்டர். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கலையுமே பார்த்தீங்கன்னா தற்காப்புக்கு தான். யாராவது உங்களை அடிக்க வந்தாங்கன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் அதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாஸ்டர், இன்னைக்கு ரேஞ்சில் சிலம்பம் கற்றுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? காம்படிஷன் அட்டன் பண்ணலாமா? அதுக்கான வழிமுறைகள் இருக்கா? எப்படிலாம் பண்ணலாம்? இப்போ இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் நடக்கும், அங்கெல்லாம் போக முடியுமா? பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அதுக்கான வழிகள்லாம் இருக்கா மாஸ்டர்? கண்டிப்பாக. இன்றைக்கி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சிலம்பம்ன்றது ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி தான் வந்துருச்சு. முன்னே பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை ஒரு வடிவம் எடுத்து சிலம்பம் வந்து காம்படிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் லெவலில் இருக்குது, எஸ்ஜிஎஃப் காம்படிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்ஜிஎஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கும்
உங்கள் வேலை வாய்ப்புக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ சிலம்பம் இன்றைக்கி காம்படிஷனில் வேலை வாய்ப்புக்கு ஹையர் எஜுகேஷனுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறது வந்து ஸ்டிக்ஸில் பார்க்கலாம். மாஸ்டர் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்பாங்க, அது என்னங்கிறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி ஒரு கைடன்ஸோடு பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ மாஸ்டர், நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ சிலம்பம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு தர மாட்டோம், ஃபஸ்ட்டு லெக் மம்ஸ் தான் ஓகேவா. லெக் மம்ஸ் அப்புறம் ஸ்டிக்கில் இருக்க சுற்றுமுறைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம நெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெக் மம் தான் செலுத்துறோம், அங்கே பார்க்கலாம். ஆ சார், இதனால் அடி எதுவும் உருவாகல? இல்லை அதெல்லாம் எதுவுமே அடி தான் வருது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிலம்பத்தில் லெக் மம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சிலம்பத்தில் இப்போ நம்ம ஒரு நோட் புக்கெலாம் எடுப்போம், நோட் புக்கெலாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் சொல்லி போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம சிலம்பத்தில் கிருத்தின்னு ஒரு மூமெண்ட் இருக்குங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருத்தி மூமெண்ட் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் ஓகேவா, லெஃப்ட் லெக் ஃபார்வர்டு வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி ஓகேங்களா. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட்னா ஸோ இந்த மாதிரி நிற்க மாட்டீங்க, லெஃப்ட் லெக் ரைட்டாக பெண்டில் இருக்கும் ஓகேவா. அவ்வளோ லெஃப்ட் லெக் இந்த மாதிரி பெண்டில் இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக் ஃபார்வர்டு வச்சுக்கோங்க, ரைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகேங்களா. அவ்வளோ, இப்போ லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணி எடுத்த இடத்துலையும் வச்சுக்கணும், ரைஸ் டவுன் ஸ்டிக்ல எப்படி ஆட் பண்றதுன்னு பாக்கலாம் ஓகேங்களா.